ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேங்கிட்ட என்னென்னலாம் மீன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கேங்கிட்ட என்னென்னலாம் கிளாஸ் டேங்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 30-inch கிளாஸ் டேங்க் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 1 80-inch கிளாஸ் டேங்க் இருக்குது. இதெல்லாம் போக 2 பீட்டா டேங்க் வச்சுருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 12-inch டேங்க், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 20-inch டேங்க். அந்த 20-inch டேங்க் வந்து பார்த்திங்கன்னா 4 இதாக பிரிச்சிருக்கும், 4 பீட்டா போடுற மாதிரி. கிளாஸ் டேங்க் அவ்வளோ தான். இதெல்லாம் போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஃப்ரிட்ஜ் இருக்குது, அப்புறம் 3 சிமெண்ட் டேங்க் இருக்குது, அப்புறம் இதெல்லாம் போக ஒரு டப் இருக்குது. அதுக்குள்ளே என்னென்னலாம் ஃபிஷஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது பிளான்டட் டேங்க், அதாவது 30-inch டேங்கில் வந்து சாண்டு, ஃபுல்லாக சாண்டு போட்டு பிளான்ட் செட் பண்ணியிருக்கேன். இதுதான் என்ட இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டேங்க். ஏஞ்சல் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா வேல் டெய்ல் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஏஞ்சல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீப்ரா இருக்குது, ஒயிட் டெட்ரா இருக்குது. இதெல்லாம் போக ஒயிட் ஏஞ்சலும் உள்ளே இருக்குது, கீழே இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் குட்டியாக இருக்குது, அதெல்லாம் காமிக்கிறேன். இன்னும் வேறு வேறு பிளான்ஸ்லாம் வாங்கி ஆட் பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன், ஆனால் ஃபுல்லாக கிராஸாக வளர்ந்தால் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிராஸாக வளர்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். வளர்ந்துட்டு இருக்கு, இப்போ அங்கங்கே கீழே கிளறு விட்டு இன்னும் நல்லா வளரும். இது வந்து பார்த்திங்கன்னா அண்டரில் இருக்குது, இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல் ஃபிஷ் எல்லாம் உட்காந்துருக்கும் அங்கங்கே இடைக்குள்ள. ஏன்னா பார்த்திங்கன்னா எல்லாமே பெரிய ஃபிஷ், அந்த ஏஞ்சல் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். வந்து பிளாட்டினம் ஒயிட்டுன்னு சொன்னாங்க, அந்த ஏஞ்சல் ஃபிஷ் தான் இது. ரொம்ப ஒரு மினி சைஸில் தான் இருக்கும். இன்னொன்று இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் கோல்டு பொய் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் 2-3 இது இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேங்க் அவ்வளோதான். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-inch டேங்க் தான். இந்த டேங்க் வந்து நான் ஃபஸ்ட்டு எதுக்கு வச்சுருந்தேன்னா ரிவர் ஃபிஷஸ்லாம் போடுறதுக்கு தான் வச்சுருந்தேன். இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா ரிவர் ஃபிஷஸ் தான் கிடக்குது. பட் ஃபஸ்ட்டு இதில் என்கிட்ட என்னெல்லாம் இருந்துச்சு பார்த்திங்கன்னா, ஜிலேபி இந்த மாதிரி நிறைய மீன் வச்சுருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழகான மீன்கள் மட்டும்தான் இருக்குது. கௌராமி இருக்குது, அப்புறம் கொய் இருக்குது, அப்புறம் 2-3 ரிவர் ஃபிஷஸ் கிடக்குது. இதில் உள்ள எல்லா கவருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கலர் உள்ளது தான். இது வந்து பார்த்திங்கன்னா திக் டார்க் ப்ளூவில் இருக்கும், அந்த ஃப்ரண்ட்டில் ஒன்று இருக்குதுல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா டார்க் வயலெட்டு. அதுக்கு பின்னாடி இருக்குது வந்து பார்த்திங்கன்னா டார்க் கோல்டு. எதுவுமே வந்து பின்னாடி வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா சீட் போடாதனால கலர் வந்து டார்க்காக தெரியலை, ஆனால் நல்லாவே டார்க்காக இருக்கிற கலர் தான். இது கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரிவர் ஃபிஷ்ஷு, இது ஒயிட் கௌராமி, பியூர் ஒயிட்டு, சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம வந்து அவுட்டோர் டேங்க்ஸ் பார்க்கலாம். என் கையில் வந்து பார்த்திங்கன்னா பிளட் வார்ம் இருக்குது, நான் வந்து கடையில் காசு கொடுத்துலாம் வாங்கலை. என்னுடைய அவுட்டோர் டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ண போதெல்லாம் எப்படி நிறையா பிளட் வார்ம்ஸ் இருக்கும், ஒரு 8 அந்த மாதிரி இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணேன், இப்போ அதில் தான் எடுத்து கையில் வச்சுருக்கேன். பிளட் வார்ம் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு கூடு மாதிரி வச்சு தான் உள்ளே இருக்கும், இல்லைனா ஆல்கேக்குள்ளே இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷஸ்லாம் அவ்வளோ ஈஸியாக சாப்பிட முடியாது. அதனால் வந்து நம்ம வந்து அதிலேருந்து எடுத்து தான் ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம். இப்போ நான் அதை வந்து ஃபீட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நான் எலிஃபெண்டாக இருக்குது கப்பீஸ் தான் அதில் போட்டு வச்சுருந்தேன், அதெல்லாம் மண்டையை போட்டுருச்சு. இப்போ அது உங்களோட குட்டிங்க தான் இருக்குது. அப்புறம் மாலி குட்டீஸ் இருக்குது, அப்புறம் 4 கப்பிட்டேல் மாலி இருக்குது. பியூரான இது ப்ரீடு, இது வந்து வால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கட்டாக இருக்கும், ஏர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். ரொம்பவும் அழகான ஒரு மீன்கள்னு சொல்லலாம். ஆனால் என்கிட்ட இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி விட்டுச்சு, ஆனால் எதுவுமே வளரல, என்ன ரீசன் தெரியல. அதுக்கடுத்தது ஒரு 2-3 தடவை குட்டி விட்டுருந்துச்சி, எதுவுமே ஒன்றும் இது வரைக்கும் வளரல. ஆனால் ரொம்பவும் பியூரான ஒரு ப்ரீடு தான். பண்ணையிலேருந்து நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்ம ஆல்ரெடி அந்த பண்ணையை பற்றி ரிவ்யூ போட்டிருக்கோம். ஆக்சுவலாக நான் வந்து பார்த்திங்கன்னா F2 எலிஃபெண்டர் தான் வச்சுருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ F5 F4 அந்த மாதிரி இருக்கும். அதோட குட்டிங்களும் செத்து போச்சு, அந்த பேரண்ட்டுமே செத்து போச்சு. இப்போ இதுங்க தான் இருக்குது. கப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா சில சீசனுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் அடி வாங்குது. கப்பீஸை பற்றி தனியாகவே ஒரு ரிவ்யூ போடுறேன். இப்போதைக்கு அதில் உள்ள பெஸ்ட்டு ப்ரைஸுன்னு பார்த்திங்கன்னா இதுங்க மட்டும்தான். இது மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே இன்னும் மொக்கையாக இருக்கும். இதுவே கொஞ்சம் மொக்கையாயிருச்சு, ஆனால் இதுவும் ஒரு நல்ல ரேட்டுக்கு போகும். இந்த எலிஃபெண்டர் கப்பீஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கப்பி டெயில் மாலி, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து தான் போட்டிருக்கேன். என்கிட்ட இருக்கிற எந்த மீனுமே அந்த போட்ட குட்டியை வந்து சாப்பிடாது, ஏன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி பிளான்டேஷன் கொடுத்துருவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பெரிய டேங்காக இருக்கும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா போட்டுவிட்டு அந்த குட்டியை வந்து சாப்பிடாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீடமாக விட்டுருவேன். நான் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் பீட்டாலாம் போட்டு வச்சுருப்பேன், அதுங்க கூட அந்த குட்டியை வந்து சாப்பிடாது. இன்னும் 2 பிளட் வார்ம் கிடச்சிது கழுவும் போது. ஸோ அதை வந்து நம்ம வந்து என்கிட்ட லேமினேஷன் மாலிக்கு வந்து ஃபீட் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். மாலி இருந்தால் லேமினேஷன் மாலி அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 சிங்கிள் கலரில் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மாலி, ஆரஞ்சு மாலி, ஒயிட் மாலின்னு சொல்லுவோம். அதே டபுள் கலராக இருந்தால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேமினேஷன் மாலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேங்க் ஃபுல்லாக அதுங்களுடைய ப்ரைஸ் தான் இருக்குது. ஓரளவுக்கு நல்லா பேரண்ட் சைஸுக்கு வளர்ந்துருச்சு. நான் வந்து பிடிச்சு காமிக்கிறேன். இப்போது சாதாரண மாலி தான், ஆனால் அதுக்கு வந்து அப்படி பேர் வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பிளாக் இருக்கும், பிளெயின் பிளாக் கிடையாது. அது வந்து பார்க்க அப்படி தெரியுது சேட்ரேஷனில். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பிளாக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டபுள் கலர்ஸ் மட்டும்தான் இதில் இருக்கும், சிங்கிள் கலர்ஸ் எதுவுமே இருக்காது. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், சைடில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே கலருமாக இருக்கும். ஆனால் பிளான்டட் டேங்க்கு மட்டும்தான் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் அழகாக இருக்கும். ஆனால் அங்கேயும் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து குட்டி போட்டுகிட்டே இருக்கும்.
உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதில் வந்து தாராளமாக அந்த மாலியை விட்டுறலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் அண்ட் டேங்க் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு பிசினஸ் தான். டபுள் கலரில் சூப்பராக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டேங்க் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன்ல, அதுலேருந்து எடுத்த நேச்சர் பிளான்ஸ் தான் இது எல்லாமே. இது பேர் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பாசி. இது வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரோவில் எல்லா டேங்க்ஸ்லேயுமே ஓரளவுக்கு இருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா ஆக்சிஜனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்பீட் க்ரோத் கொடுக்கும். கடையிலேருந்து கடைக்கு நான் கொண்டு போனால் கூட டக்கு டக்குன்னு வாங்கிக்கிடுவாங்க இந்த பாசியை. இதுலேருந்து வர்ற காசு தான் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மீனுக்கு ஃபுட்டு வாங்கி போடுவேன். மீனை சேல்ஸ் பண்ணுற காசெல்லாம் நான் வந்து அப்படியே பர்சனல் மணிக்கு யூஸ் பண்ணிக்கிடுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டார்க்கான ஆரஞ்சு மலிஸ் மட்டும்தான் இருக்குது. பார்க்குறதுக்கு அப்படியே கோல்டு பீஸ் மாதிரி இருக்கும். அதோடய சைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பெருசு. நானே சில டைமில் எப்போண்டா அதில் கோல்டு பீஸ் போட்டோம் அப்படின்லாம் நினச்சிருக்கேன். பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு டார்க்காக குண்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மீன் பார்க்க வர்றவங்க வாங்க வர்றவங்க அவங்க எல்லாருமே கேட்ட கேள்வி இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பீஸா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சும்மா மேல்டாக்கில் பார்த்துட்டு கேட்பாங்க, திருப்பி உள்ளே பார்த்தோன்னா அவங்களுக்கே தெரியும் மாலின்னு. இவ்வளோ டார்க்கான அரேஞ்ச் மாலையை கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் எப்பவும் போல் மீன் வாங்க போகும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா கடையில் ரொம்பவும் டார்க்காக அந்த பீசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளான்டட் டேங்கில் போட்டுச்சுருந்தாங்க. அது என்ன மீன் கேட்டேன், மாலின்னு சொன்னாங்க. ரேட்டு சீப்பாக இருந்துச்சு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா உடனே வாங்கிட்டேன். இது நம்ம மாலி தானே, சரி வீட்லேயே குட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். நான் நினச்ச மாதிரியே இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இப்போ குட்டி போட்டு வளர்ந்துட்டுருக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா வளர்த்து வளர்த்து எல்லாத்தையுமே வந்து சேல்ஸ் பண்ணிடுவேன். குட்டிலேயே கூட நிறைய மீனை வந்து சேல்ஸ் பண்ணிடுவேன். அந்த கலர் இந்த கலர்னு வச்சுருக்க மாட்டேன். மேக்ஸிமம் பேரண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் ரேட்டு சொல்லுவேன், கடை ரேட்டு அப்படியே போட்டு. ஏன்னா நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பீஸ் வரும், அதில் ரெண்டு தான் பேரண்ட்டாக செட்டாக நிற்கும், அந்த ரெண்டே யாராக கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள காசெல்லாம் எடுக்கணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டுக்குமே அந்த கட்டுப்படியான ரேட்டை போட்டு சேல்ஸ் பண்ணிடுவேன். நீங்களே பார்க்கலாம் அந்த ஆரஞ்சு மாலி எவ்வளோ டார்க்காக இருக்குதுன்னு. நான் சொன்னது பொய் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். கோல்டு பீஸ் அளவுக்கு அப்படியே டார்க்காக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மேலு ஃபீமேல் தான் நல்லாவே குண்டு குண்டுன்னு இருக்கும். பிடிக்கும் இல்லை, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாஞ்சு பாஞ்சு ஓடுறாங்க. அதோடய குட்டியை பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு. அதே மாதிரியே இதில் உள்ள எல்லா கப்பியுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கின கப்பியோட குட்டிங்க தான். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் கப்பி வாங்கி போட்டிருந்தேன், அது வந்து செத்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொய் கப்பி வாங்கி போட்டேன், அது செத்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பிளாக் வாங்கி போட்டேன். அதோடய குட்டிங்க மட்டும்தான் இப்போ F3 வந்து அழகாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஏதோ ஒரு கப்பி மேலே வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் வரும், ஒயிட் டெல் கப்பியோ ஏதோ சொல்லுவாங்க, அந்த கப்பி வாங்கி போட்டிருந்தேன், அதுவும் செத்துருச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபாய்க்கு மேலே தான் எல்லா கப்பியோட ரேட்டுமே. இப்போ எல்லாமே இல்லை, அதோடய F3 கூட இல்லை. இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா F6 அந்த அதெல்லாம் இருந்துச்சு. நிறைய இதை சேல்ஸ் பண்ணிட்டேன். கப்பி வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அடி வாங்கும். அதை பற்றி ஒரு தனி வீடியோவே போடுறேன், அதெல்லாம் அந்த வீடியோவில் பேசினா டைம் இருக்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரிம்ப் இருக்குது, அதான் வந்து பார்த்திங்கன்னா கழிச்சு கழிச்சு பார்க்குறேன், ஒன்றும் கண்ணில் பட மாட்டேங்குது. நிறையவே இருந்துச்சு கிளைமேட்டுக்கு, கோல்டு கிளைமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிம்ப்புமே வந்து அடி வாங்குது. ஸ்ரிம்ப் இன்னும் நிறையா இருந்துச்சு, அதெல்லாம் காணும், பரவாயில்ல. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், அதெல்லாம் அண்டர் வாட்டர் வியூ வந்து தனியாக போடுறேன், அதில் பார்க்கலாம் அதெல்லாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கப்பி குட்டியை சாப்பிடவே சாப்பிடாது, ஃபுல்லாக கப்பியாக இருக்கும் டேங்க் ஃபுல்லாக. ஆனால் அதோட குட்டியை வந்து சாப்பிட்டதே கிடையாது இது வரைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து டேங்கை பார்த்தோன்னே பிடிச்சிரும். எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-40 கப்பி வந்து பேரண்ட் சைஸில் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து பிடிச்சி காமிக்கிறேன். அந்த டேங்கில் உள்ள மோஸ்ட் பியூட்டிஃபுல் கப்பீஸ் தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கொய் இருக்குது, ஜெர்மன் இருக்குது, அப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த ஒயிட் டெயில் வாலில் இருக்குது பாருங்கள், அந்த கப்பி இருக்குது. அப்புறம் நீங்கள் பார்க்கலாம் அந்த ஆஃப் பிளாக் கப்பியை, அது ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு F3 கொஞ்சம் அழகாக ஒரிஜினலாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கப்பி எனக்கு வெறுத்துருச்சு, கிளைமேட்டுக்கு சும்மா செத்துட்ருக்கு. இப்போதைக்கு ஒரிஜினலான ஜெர்மன் டெயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இது இருந்துச்சு, அதுவுமே இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஆயிருச்சு. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் டெயில் வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் மாதிரியே இருக்கும், நல்லாவே வந்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய டெயில். ஜெர்மன் டெயிலுக்கு எப்படி ஒரிஜினலாக இருக்குமோ அதே மாதிரி அதில் இருக்கும். ஆனால் என்ன பார்த்திங்கன்னா கோடு கிடையாது, அந்த ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலான ஜெர்மன் டெயிலுக்குள்ள ஃபீமேல் தான், பார்க்குறதுக்கு அப்படியே பக்காவாக இருக்கும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கேன். கொய் கப்பியுமே நீங்கள் வந்து பார்க்கலாம், கொஞ்சம் இன்னும் நல்லா வளரணும், ஆனால் ஒரிஜினல் மாதிரியே வந்துட்டுருக்கு. மற்ற எந்த கப்பியுமே வந்து சரியில்லை, மற்ற எல்லாமே மொக்கையாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் உள்ள இந்த டேங்கில் உள்ள மோஸ்ட் பியூட்டிஃபுல் கப்பீஸ் இவ்வளோ தான், மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. இன்னும் சைட் கலர் கப்பீஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் டேங்கில் போட்டால் மட்டும்தான் அழகாக இருக்கும், மேலேருந்து பார்த்தா நல்லா இருக்காது, அதனால் அதெல்லாம் அதில் வந்து காமிக்கலை. வாங்க நெக்ஸ்ட் டேங்க் போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்களாகவே செஞ்சது இந்த சிமெண்ட் டேங்க்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒயிட் மேலி போட்டு வச்சுருக்கேன். பார்க்கலாம் நீங்களே எந்த அளவுக்கு குட்டியாக இருக்குதுன்னு. டேங்க்கு ரொம்ப ஒரு சின்ன சைஸ் டேங்க் தான், நிறையவே குட்டி விட்ருக்கு ஒயிட் மேலி. நான் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மேலி, ஒயிட் மேலி, ஆர் மேலி தனித்தனியாக தான் போட்டு வச்சுருக்கேன், சேர்த்து போடலை. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் பார்த்தாச்சு, ஒரு சிமெண்ட் டேங்க் பார்த்துருக்கோம், 2 கேஸ் டேங்க் பார்த்தாச்சு.
இது வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற இன்னொரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ், ஃபோர்த் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ். இதில் வந்து என்னென்ன இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். குட்டி குட்டியாக சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஃபைட்டர் குட்டின்ட்டு. சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 50 ப்ரைஸ் வந்து இருக்குது ஃபைட்டர். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்துருச்சு. இன்னும் 20 வந்து வளரல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு 2 weeks கழித்து தான் அதில் வந்து இறக்கி விட்ருந்தேன். அவ்வளோதான் என்னுடைய பீட்டா ப்ரைஸ். என்னுடைய பீட்டாவெல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதனால் அதை காமிக்கிறது வந்து வேஸ்ட்டு தான். அதனால் வந்து காமிக்கல எதையுமே. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிசிங் கௌராமி வச்சுருக்கேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக தான் இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவே போடாமல் இருந்தேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணிட்டேன். இந்த டேக் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணி என்றைக்கா ஒரு நாள் கேமரா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி இந்த வீடியோ வந்து டிலே பண்ணிகிட்டே இருந்தேன். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 seconds எடுத்தாச்சு. அது ரெண்டும் கிஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய பேர் சொன்னாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அக்ரெசிவாக இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணணும். ஆனால் அந்த மாதிரி தெரியல. அது வந்து பேராக இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய சைஸாக டக்குன்னு வளர்ந்துருன்னு சொன்னாங்க. நானும் நல்லா ஃபீட் பண்ணுறேன், ஆனால் வந்து ரொம்ப ஒன்றும் சீக்கிரம் வளர்ந்த மாதிரி தெரில. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துக்கலாம், நம்ம வாங்கின எல்லா கோல்டும் செத்துருச்சு. இப்போ இந்த ஒரே ஒரு கோல்டு மட்டும்தான் இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலான டேங்க். ரொம்பவும் ஒரு பாலடைஞ்ச டேங்க்னால் இது தான். என்னோடய எல்லா டேங்க் எல்லா ஃபிசஸுமே வந்து பார்த்தாச்சு பீட்டாவை தவிர. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்போதே வந்து இதோடைய குட்டிஸ் எல்லாமே பார்த்துருப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டபுள் கலரில் இருந்துச்சுல லேமினேஷன் மாலி, அதுங்களுடைய பேரண்ட்ஸ் தான் இது. பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. குறைஞ்சது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 inches இருக்கும். அந்த எல்லோ கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 inches கூடையே இருக்கும். இந்த பிளாக் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆஷ் கலரில் இருக்குது வந்து பார்த்திங்களா, அது வந்து ஒரு 4 inches இருக்கும். எல்லாமே ரொம்பவும் ஒரு பெரிய சைஸ் தான். இந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட உள்ளே குட்டியிலேருந்து வளர்ந்தது. 1 வருஷம் மேலே இருக்கும், ஆனால் இன்னும் வந்து க்ரோத் கொடுக்கல. ஆனால் அதுங்களுடைய குட்டிங்க தான் இது எல்லாமே. இது கூட சேர்த்துட்டு வாங்கிட்டு வந்த மெயில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா செத்துருச்சு. ஒரு 2-3 months தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடனே செத்துருச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் குட்டிங்க வந்திருக்குன்னா அது காரணமே இந்த பிளாக் மாலியும் இன்னொரு பிளாக் மாலி இருக்குது. அது ரெண்டுமே ஏன்ட்டே வீட்டில் ப்ரீடான குட்டிங்க தான். இந்த எல்லோ கலர் மாலி வந்து பார்த்திங்கன்னா என் கை கிடச்சி வெறும் 1 week தான் இருக்குது. இன்னும் அது வந்து பார்த்திங்கன்னா குட்டியும் உடலை இப்போ தான் வந்து உள்ளே விட்டுருக்கேன். இன்னும் தான் அதோடைய ரிசல்ட் தெரியும் என்னென்னு. 2 yellow color மாலி. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேல் கூட நான் ஆக்ட் பண்ணல, அதனால் என்ன நடக்கும்னு தெரியலை. திரும்ப சண்டை வந்து ஏதாவது 2 மாலி கூட சாகலாம், பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் மாலி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு மாலி அந்த நான் வந்து சொன்னால 2 black வந்து என் வீட்டில் வளர்ந்து. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கப்பி டெயில் மாலி இருக்குது. இதுக்கு பேர் அது கரெக்டாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா பியூரான ஒரு ப்ரீடு தான். பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. நான் சொன்ன மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய 4 விரல் சைஸுக்கு இருக்குது. இதோட அந்த கோல்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே இதோடைய ஒரு எப்படியும் 1 inch இதோட அது வந்து பெருசாக இருக்கும். 1.5 inch பெருசாக இருக்கும் இதோட. அப்போ எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த கப்பி டெயில் மாலின்னு ஒன்று சொல்லியிருந்தேன்ல, அதான் இது வந்து இப்போ கையில் எடுத்து காமிக்கிறேன். எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக ஒரிஜினலாக கப்பி டெயில் அப்படிங்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களா இந்த அளவுக்கு அந்த வாலுடைய டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே லென்த்தாக வந்திருக்கும். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். கலரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட எல்லா பீஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இதே போல் நிறைய பீஸ் வாங்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நான் அதே மாதிரி அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன்.